திமுக ஆட்சியில் வந்து வந்தபொழுது நாங்களும் கலைஞர் எப்படி வந்து இந்த இடஒதுக்கீடு தூக்கிட்டு ஆடுனாங்களோ அதே மாதிரி நாங்களும் தூக்கிட்டு ஆடிப்போம். எங்களுக்கு மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது. பழனிமுத்து, நீங்கள் திரும்பி பார்த்து ஆரம்பத்தில் அருந்ததற்கான உள் ஒதுக்கீட்டை பெரும்பாலும் நீதிபதிகள் நீங்க வந்து ஆதி மக்கள் கட்சி, ஆதி திராவிடர் மக்கள் கட்சி கூட வைக்கல நீங்க. ஒருவேளை ராமதாஸ் வந்து திராவிடர்லாம் பொய்ன்னு சொன்னதால நீங்க ஒருவேளை ஆதி மக்கள் கட்சின்னு வச்சுட்டீங்களோ நம்ம தெரியல. உங்கள் கட்சியினுடைய கருத்து, அதாவது மதுரை கிளை கொடுத்த அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்று கருதுகிறீர்களா? தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்க, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கிறார் இல்லைங்களா? ஆமாம். அவர் வந்து எங்களுடைய அண்ணந்தம்பியை வந்து பிரித்தாளக்கூடிய சூழ்நிலையால் தான் அவர் வந்து உள்ஒதுக்கீடு உருவாக்கி வச்சார். மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் அரசியல் புகுத்தாதீங்க. கலைஞர் ஒரு திறந்த மனத்தோடு அருந்ததியர் பிரச்சனையை பற்றி அவர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டிய காரணங்களை குறிப்பிட்டுவிட்டு அதை ஜனநாயக முறையில் சர்வகட்சியினரை அழைத்து பேசி அதற்கு பிறகு உள்ஒதுக்கீட்டை வைத்தார். அன்றைக்கு அவருடன் சகபாடிகளாக இருந்த ஆதி திராவிட கட்சிகள் அனைத்துமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் பிரித்தாளு ஆதி திராவிட அமைப்புகளை வந்து பெரும்பான்மையான அவர் கூப்பிடவே இல்லைங்க, அழைக்கவே இல்லைங்க. நீ அவர்கள் கூப்பிடுகிற அளவுக்கு நீங்கள் இல்லை. இல்ல, அவர் கூப்பிடுகிற அளவுக்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்ற நிலை இல்லைங்க சார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சிக்கு சார்ந்தவங்களை தான் அழைப்பாங்க எங்கேயுமே. அது மாதிரி அவர் அழைக்கிறாருங்க அந்த அரசியல் கட்சி. இல்லை, அன்றைக்கு அழைத்தது அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசியிருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலே இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் மற்றும் இது குறித்த பல பேரை அழைத்து, அது சம்பந்தமாக தான் அந்த உள்ஒதுக்கீட்டை வந்து தடை செய்யணும். இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையை ஏன்னு கேட்டால், தடை செய்தால்தான் இது வந்து தீர்வாகும் கண்டி. அது வந்து மதுரையில் வந்து அங்கேயும் ஜாதித்துவ நீதிபதிகள் தான் இருப்பாங்க, ஜாதி இந்துக்கள் நீதிபதிகள் தான் இருப்பாங்க. ஓப்பனாக இதை தெளிவாக சொல்லிருக்கல. எங்கே மதுரையில் தீர்ப்பு கொடுக்குறாங்க, அங்கே ஒரு ஜாதி இந்துக்கள் தான் இருப்பாங்க. அந்த தீர்ப்பு அளிக்கிற வரும் பொதுவாக அண்ணன் தம்பிகளுக்குள்ள எங்களுக்குள்ளவே நீங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எங்களை பிரித்தாளக்கூடிய சூழ்நிலை தான் அரசியல் ஆட்சியாக குடும்பத்திலேயே சட்டத்திலேயே சம உரிமை சம அந்த வாய்ப்பு சம அந்தஸ்து வழங்கப்படவில்லை என்று சொன்னால் வெளியே இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குடும்பம் என்று வைத்துக் கொண்டு அவர்களை புறந்தள்ளி மீண்டும் அவர்கள் அடித்தளத்திலே வைத்திருந்த நிகழ்வு காரணமாகத்தான் இந்த பிரச்சனை கையிலே எடுக்கப்பட்டது. அழுத்திய நிலையிலேயே தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போம் என்று அடம்பிடித்து சகோதர பாசத்தை இந்த இடத்தில் இல்லைங்க 18% இருக்குது இல்லைங்க, அவங்களுக்கே கொடுத்துட்டு அடுத்த எங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நாங்க அதுல வந்து பிரித்தால கூட சூழ்நிலை நாங்க வரலீங்க. எதையோ நீங்க கலக்க குட்டையை கலப்ப கூடாது இந்த இடத்துல இல்லைங்க சார். அதாவது உங்கள் ஏன்னு கேட்டா இதை வந்து நீங்க பிரிக்கிறீங்களே, ஏன் முதலில் உங்களுடைய உள்நோக்கம் புரிந்து விட்டது. ஆக அருந்ததிற்கு கொடுக்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு, அதாவது அதுவே இவங்க போதவில்லை, அந்த நொய்யரிசியே கூடாது எங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதுதான் எங்களுடைய பிரச்சனை. இல்லைங்க, இந்திய அரசியல் சாசனத்துல என்ன சொல்லுது சார், இவங்களுக்கு சப்காஸ்ட். அப்போ அப்படி பார்க்க போனா அங்க கேரளாவில் வந்து பறையர் புலையர்னு இருக்கிறாங்க, அவங்க புலையர் வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு சண்டை மூட்டி விடுறதுக்காக பிரித்தாளுகிற சூழ்ச்சிங்கிறது, இது அண்ணந்தம்பிங்கிறது இவங்க முதல்ல எங்களை ஏத்துக்கல, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதற்கான உதாரணங்கள் என்ன? அதற்கான உதாரணங்கள் சொல்லணும்னா, நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பரமக்குடி பக்கத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் மீனாட்சிபுரம்னு ஒரு பகுதி போயிருந்தேன். அங்கே வந்து அருந்ததியர்கள், அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர உளவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அருந்ததியர் வீடுகளை 15 வீடுகளை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அடித்து பல பேருக்கு காயம் ஏற்பட்டு போலீஸ் குவிச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி போயிருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, அருந்ததியர்கள் தேவேந்திர உல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வீதி வழியாக சாமி ஊர்வலத்தை எடுத்து வரும்போது அருந்ததியர்கள் அவர்கள் காலில் விழுந்து அவர்களுக்கு அடிமை வேலைகள் செய்ய வேண்டும்.
அப்படி செய்ய மறுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது, நாங்கள் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து சேவகம் பண்ணணும்னு சொல்லி எதிர்த்து கேட்குறாங்க. அதனால் அவர்களை வந்து திட்டமிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு சோனையார் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலை வந்து கல்வீசி தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளெல்லாம் வந்து கல் வச்சு போட்டு ஓடுகள்லாம் உடைச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்க வந்து எஃப்ஐஆர் காப்பி ஒன்று இப்போ சமீபத்தில் நடந்தது. இது தவிர அவர்கள் உங்களை இரண்டரை இணைத்துக் கொள்ளவில்லை, சமமாக நடத்தவில்லை. இது வந்து தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தில் நடந்தது. சரி, ஆதி திராவிட சமூகத்தில் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கரடிச்சுத்தூருங்கிற ஒரு ஊர், அங்கே வந்துட்டு அருந்ததியர் ஒரு பையன் வந்துட்டு ஒரு பறையர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்வதற்காக அவர் வந்து சென்னைக்கு வந்துடுறார். அவர் வந்து எப்படி வந்து ஒரு அருந்ததியர் வந்து எப்படி ஒரு பறையர் பெண்ணை வந்து கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி அவர் போன அந்த சந்தர்ப்பத்தில் ஐந்து வீடுகள் மட்டும்தான் அங்கே அருந்ததியர் வீடுகள். அந்த ஐந்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை, நாலு பெண்களை கதற கதற கற்பழித்து வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவர்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அந்த பெண்ணை கூட விட்டு வைக்காமல் அந்த பெண்ணையும் பலாத்காரம் செய்து அந்த பெண் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 2004 வந்து செத்துட்டாங்க. இது நான் சொல்றது வந்துட்டு சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து நீங்கள் அவருடன் இணைப்பிலே இருந்தீர்கள். அதாவது அந்த இடஒதுக்கீட்டு முறையிலே அந்த கூட்டு தத்துவத்தில் இருந்தோம், நாங்க இருந்தோம், இடஒதுக்கீட்டு முறையில இருந்தோமே தவிர அவர்கள் உண்மையான ஒரு பாசத்தோடு அன்போடு எங்களை வந்துட்டு சரிசமமா நடத்துவது என்பது பல இடங்கள் இல்லை. ஒரு சிலர் இன்றைக்கு அமைப்பு ரீதியாக அம்பேத்கருடைய தத்துவத்தை உள்வாங்கியவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஜக்கை, அதனால தான் நீங்கள் அடிக்கடி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பாதுகாப்பு கருத்தரங்கம் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். நிச்சயமாக, ஏன்னா இவங்க அளவுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலாக வந்து நாங்கள் இன்னும் ஆர்கனைஸ் ஆகலை. சரி, இன்னைக்கு வந்து இவங்க கட்சிகளாக வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழர், கிருஷ்ணசாமி, இவங்களும் அரசியல் கட்சிகள். சரி, அருந்ததியரில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எத்தனை லட்சம் பேர் இருக்கு? நாங்கள் 50 லட்சம் பேர் இருக்கோம். 50 லட்சம் 50 லட்சம் பேர் இருக்கும். அது வந்து அரசினுடைய கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா நாங்கள் 35 லட்சம் பேர் இருக்கோம் 2001 கணக்கெடுப்பு. சரி, ஆனால் இன்றைய எங்களுடைய கணக்கெடுப்பின்படி அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பின் அடிப்படையில் 35 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டு பழனிமுத்து, இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது அருந்ததியினர் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை ஜக்கையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது அரை கோடி பேர் என்று சொல்கிறார். இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து வழக்கறிஞர்ன்ற முறையிலையோ அல்லது ஒரு பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பாக கருத்து சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. முன்னாள் அதாவது ஆரம்பத்தில் சபாநாயகராக இருந்தவர் தற்பொழுது நம்முடைய நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக கருத்து தெரிவிப்பதற்காக சேக்கு தமிழரசன் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களை அழைத்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் ஆதி திராவிடரை நியமிக்கலாம் என்கிற மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய தீர்ப்பினை நீங்கள் வரவேற்கிறீர்களா? தவறு என்ன இருக்கு? தவறு என்ன இருக்கு? அது ஒரு அந்த அதாவது இந்த உள் இடஒதுக்கீடே இப்போது வந்து அதுல வந்து ஒன்னும் பெரிய சிறப்பு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத என்னோட கருத்து. நான் 2 காலமா வலியுறுத்திட்டு போறேன். சரி, அதனால ஒன்னும் உற்சாட்சி பிரிவுகளுக்கு கூட வந்து பெரிய பயன் எதுவும் முழுமையா கிடைக்க போறது இல்ல. சரி, அது வந்து ஒரு தானநிலா அமைஞ்சிடும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. நீ ஒருவேளை ஆரம்பத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு எதிரான குரலை நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள்? அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து எல்லாம் இல்ல. அவருக்கு அதை வந்து எந்த வகையிலும் உரிமையே இல்லை. சரி, மாநில அரசுடைய அதிகாரத்திலே இல்லாம அவர் வந்து அதை செஞ்சிட்டாரு. அதுக்கு வந்து பிற வழிகள் எவ்வளவு வழிகள் இருக்கு. ஒரு சமூகத்தை உயர்த்துவதற்கு அதாவது அருந்ததியர் சமூகம் ஒரு உற்சவம், அதாவது நான் தனியா பிரிக்கிறதுன்றதே எனக்கு எப்பவுமே முழுமையான உடன்பாடு. ஆனா அப்படி பிரித்தாலும் அதை வந்து வந்து கை தூக்கி விடுவதற்கு நமக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. சரி, அது உடைக்கிறதுங்கிறது வந்து காலப்போக்கில் பயன்படாது. அதாவது நீங்கள் வந்து ஒன்றாகவே இருந்திருக்க வேண்டும், இந்த பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் காரணமாக இதை நீங்கள் வரவேற்கவில்லை என்று சொல்கிறீர்கள்? இல்ல இல்ல, பிரித்தா அது முதல்ல வந்து இந்த உள்ளிடஒதுக்கீடுங்கிறதையே நான் வரவேற்கல. அதுதானா இந்த இந்த தீர்ப்பு இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில இந்த வழக்கினுடைய அடிப்படையில ஒன்றும் தவறானது இல்லை. அல்ல, காலம் காலமாக இன்றைக்கு அருந்ததியர்களை உங்களுக்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் அல்லது உங்களுக்குள் அப்படிலாம் 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 நீங்க சொல்றதுதான். அதெல்லாம் நீங்க சொல்றது தானே ஒழியாது, உண்மை இல்லை. நான் சொல்லவில்லை. இப்பொழுது வந்து பல உதாரணங்களை இந்த இடத்திலே வந்து அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய அமைப்பு பொறுப்பாளர் ஜக்கையன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். சொல்லலாம், தம்பி சொல்வதற்கு உரிமை இருக்கு, அதை கேட்கறதுக்கு எனக்கும் வந்து இப்போ எல்லா விதமான கடமை இருக்கு. சரி, ஆனா அது உண்மை இல்லை.
ஆனால் அவர்களுடைய பங்கை இன்றைக்கு தட்டி பறிப்பது சரியாக இருக்குமா என்பதுதான் பங்கு 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 அப்படிங்கறதே வந்து ஒட்டுமொத்த பங்கு எடுத்துக்கிறேன் அதாவது 3% குறைச்ச சரி முடியுமானால் 18% அவங்களே எடுத்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு சூழல வளரும் அதாவது தனி அதாவது தனியாக பிரித்து பார்த்து அதற்கு தகுதி இல்லை என்று அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அதெல்லாம் அதாவது என்னுடைய நான் நாம ரெண்டு பேரும் பேசுறதே நான் கேட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு நீங்க ஒரு பொருள் சொல்லக்கூடாது இல்ல நான் பொருள் சொல்லவில்லை அதாவது மதுரை கிளையே அதாவது பட்டதாரிகளாக அருந்ததியில் பட்டதாரிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த அதுக்கு தகுதியானவர்கள் இல்லாத காரணத்தினாலே திறமையானவர்கள் இல்லாத காரணத்தினாலே ஆதி திராவிட நியமிக்கிறோம் என்கிற ஒரு தகவல் வருகிறதே அதற்காகத்தான் குறிப்பிட்டு சொன்னேன் அதெல்லாம் அது வந்து ஒரு 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 துறையில ஏற்படுகிற வெற்றிடங்களை பொறுத்து இருக்கிற பிரச்சனை அது ஒரு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இழிவை போக்குறதுக்கான முழுமையான தீர்வல்ல ஆனால் அதே நேரத்தில் வெற்றிடங்களை தீர்க்கிறதுக்கு எப்படி ஒரு பழமையான உதாரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு உதாரணத்துக்கு பொருந்தாது இது வந்து அந்த இடத்துல காலில் ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் நோய் ஏற்பட்டு எது எப்படி இருந்தாலும் அருந்ததியருடைய உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராகவே முதல் குரல் கொடுத்தவர் எதிர்குரல் எதிராக இல்ல அருந்ததியருடைய மேம்பாட்டிற்கு அது எதிராக இருக்கிறதுனால நான் குரல் கொடுக்குறேன் சரி ஆகவே இப்ப மதுரை கிளையினுடைய அருந்ததியருடைய மேம்பாட்டுக்கு அந்த நடவடிக்கை எதிரானது அது இன்னைக்கு வேணா இனிக்கும் ஆனா அது வந்து நாளடைவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் நாளடைவில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான ஒற்றுமை வடிவத்தை உருவாக்கலாம் பிரச்சனை முதலிலே ஆரம்பத்திலே கொடுக்கும் பொழுதே அதை தட்டி பறிப்பது கொடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ கொடுக்காமலே இருந்தது மாதிரி அதெல்லாம் தவறு இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப வந்து நாமக்கல் மாவட்டத்துல போய் இந்த 3% இட ஒதுக்கிடும் ஈரோடு மாவட்டத்துல போய் இந்த 3% இட ஒதுக்கிடும் நியாயமானதா சரி நியாயமா அந்த மாவட்டத்துல போய் பெரும்பான்மை யாரு பெரும்பான்மையாக அங்க இருக்கிறாங்க பேசுனா என்ன நியாயம் என்ன சொல்றீங்க கலைஞர் மூணு விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுக்க பொழுது கொடுத்தாடுகிற சூழ்ச்சி அதாவது கிறிஸ்துவர்கள் முதலமைச்சர் செஞ்சது பிரித்தாடுகிற சூழ்ச்சி அவ்வளவுதான் இல்ல இப்ப கிறிஸ்துவர்களுக்கு 3 விழுக்காடு கொடுக்கிற பொழுது அவர்கள் திருப்பி கொடுத்தார்களே அதை போல கொடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து 3% சொன்னா நியாயமா கன்னியாகுமரி மாவட்டத்துல பொருந்துமா கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள எந்த அதுக்கு பிறகு எந்த 1000 உள்ள நுழைய முடியலையே நண்பர்களே இதுவரையிலே நம்மிடத்திலே கருத்துக்களை வழங்கியவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அமைகிற பொழுது சபாநாயகராக அலங்கரித்தவர் அதனாலே இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் ஆரம்பத்திலிருந்து இவர் எதிர்த்து வருகிறார் பொதுவாக அருந்ததிற்கு உள் ஒதுக்க கூடாது ஆனால் தற்பொழுது ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் 18 விழுக்காடையும் அவர்களை எடுத்து அனுபவித்திருக்கலாமே என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டங்களிலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் பெரும்பான்மையான இருக்கிற இடத்துல 3 போதுமா என்கிற ஒரு துணை கேள்வி போட்டு ஆதரவாக இருப்பது போல காட்டியிருக்கிறார் அது உண்மைதானா என்பது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு பரபரப்பாக உரிமை குரல் முழங்கும்